அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு வந்து நிறைய பெண்களோட தொடர்பு இருக்குது, அல்லது நிறைய பெண்கள் விஷயத்தில் அல்லது காதல் சார்ந்த விஷயத்தில் ஒருத்தவங்க வந்து சரியாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும், இது ஒன்று. இன்னொன்று, அதாவது கவர்மெண்ட்டுக்கு நம்மளால் வரி கட்ட முடிகிற ஜாதகமாக, இல்லை கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டாத இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்க சொத்து சேர்க்கக்கூடிய ஜாதகமாக, இல்லை நிறைய அவங்களுடைய சொத்துக்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டாத மாதிரி இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பில் அவங்களுக்கு அது வாய்ப்பு இருக்குதா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இப்போ எப்படி பார்க்குறது? ஸோ நான் இப்போ வந்து பொதுவாக நம்ம ஒருத்தருங்க மேலே வைக்கக்கூடிய நார்மலான இயல்பான நேர்மையான அன்புக்கு பேர் ஐந்தாம் பாவம், அது குழந்தை பாவம்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு ஒரு அன்பு, அதுதான் வந்து காதல் அப்படின்னாலும் அதில் வந்து நேர்மைத்தன்மை இருக்கணும். அதில் குழந்தை அப்படின்னாலும் அது கள்ளம் கபடம் இல்லாத ஒரு அந்த ஒரு க்யூட்டான ஒரு விஷயத்தை தான் நம்ம அப்படி சொல்லுவோம். பொதுவாகவே அதில் வந்து எந்த ஒரு விகல்பமும் இல்லாமல் இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் இயல்பாக பழகிறது, இயல்பாக இருக்கிறது. அன்பு காரணமாக எந்த ஒரு பொருளாதார பற்றும் இல்லாமல் ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது அன்பு காரணமாக வருது. இது அஞ்சாம் பாவம். இந்த ஐந்தாம் பாவம் அப்படிங்கிற இந்த ஒற்றைப்படை பாவமான, அதாவது 1, 3, 5, 7, 9, 11 இல்லை, இந்த ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது லக்னத்துக்கு திரிகோண பாவம். ஸோ லக்னத்தோட ஒரு இன்னர் ஃபீலிங், அது உணர்வுகள், காதல், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, காதல் ஹார்மோன்கள், பாலியல் ஹார்மோன்கள்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாமே இந்த ஐந்தாம் பாவத்தில் தான் வரும். இந்த ஐந்தாம் பாவத்தில் என்னென்னலாம் இருக்குது நமக்கு? குழந்தைகள் இருக்குது, குழந்தை பிறப்பதற்கு காரணமான பாலியல் ஹார்மோன்களும் இங்கே தான் இருக்குது. ஒரு பெண்கள் வந்து பூப்படைகிறது அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணமான ஹார்மோன்கள், அந்த பெண்மைத்தன்மை, இந்த மாதிரி ஹார்மோன்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஐந்தாம் பாவம் பூப்படைகிறது, இதெல்லாமே ஐந்தாம் பாவம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது ஒருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய இயற்கையான, அதாவது ஐந்தாம் பாவம்னால் இயற்கை நடத்தும், இயற்கையான ஒரு திறமைகள், அதனால தான் விளையாட்டு, கலைத்துறை, சினிமா துறை, இதெல்லாம் ஐந்தாம் பாவத்தில் தான் வரும். ஸோ ஐந்தாம் பாவம் பொருளாதார அடிப்படையில் பாவங்களை தொடர்பு கொண்டால் இது கலைத்துறை ரீதியாக, விளையாட்டுத்துறை ரீதியாக, ஒரு ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு உணர்வுகள் ரீதியாக கனெக்ட் ஆகிறது, ஷேர் மார்க்கெட் ரீதியான பொருளாதாரங்களை சம்பாதிக்க முடியும். இதுவே ஒற்றைப்படை பாவனை தொடர்பு கொண்டால் நல்ல குழந்தை பிறப்பதற்கான சக்தி உங்களுக்கு இருக்கும். எத்தனை குழந்தைன்னு கேட்பாங்க, எத்தனை குழந்தை வந்தாலும் பெற்றுக்கலாம். பெண்களுக்கு சரியான அளவில் அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்மோன்கள் இருக்கும், எந்த ஹார்மோன் ப்ராப்ளமும் இவங்களுக்கு இருக்கிறது, அதாவது சுக்கரனையும் நம்ம பார்க்கணும். இயல்பாக ஐந்தாம் பாவத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகம் இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இப்போது இந்த ஐந்தாம் பாவம் பொருளாதாரத்துக்கு வேறு, அக வாழ்க்கைக்கு அப்படின்னா 1, 3, 5, 7, 9, 11. ஸோ இந்த பாவங்களை தொடர்பு கொண்டால் ஐந்தாம் பாவமும் அதற்கு சாதகமான பாவங்களுமாக தொடர்பு ஏற்படுகிறது. அதனால் இந்த ஐந்தாம் பாவம் நல்லா இருக்குது, அகம் சார்ந்த விஷயத்தில் நல்லா இருக்குது, நேர்மையான காதல் விஷயங்களில் இவங்க ஈடுபடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே ஐந்தாம் பாவம் நேர்மை அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு எதிரான பாவங்களான, லக்னத்துக்கு பாதிப்பை தரக்கூடிய பாவங்களான, லக்னத்துக்கு அசிங்க அவமானங்களை தரக்கூடிய பாவமான, அல்லது இந்த ஜாதகருக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு 1, 5, 9 தர்ம திரிகோணத்துக்கு அதற்குரிய காரகங்களாக இருக்குது இல்லையா, அது அதற்குரிய காரகங்களுக்கு எதிரான பாவங்களை தொடர்பு கொள்ளும் போது அந்த காரங்கள் இயல்பான நிலைகளிலிருந்து மாறுபடும். அப்போ சரியான காதல், சரியான குழந்தை பிறப்பு, சரியான ஒரு நம்பகத்தன்மை, அந்த காதல் ரீதியான நம்பகத்தன்மை, காதல் ரீதியான ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு அல்லது வந்து ட்ரஸ்ட், நம்பிக்கைன்னு சொல்லணும், இதெல்லாம் இந்த ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறது. 8, 12 அப்படிங்கிற ஒரு இயல்புக்கு மாறான அல்லது எதிர்மறையான பாவங்களை, இதுதான் நம்ம ஜோதிடத்தில், உயர்கணித சார ஜோதிடத்தில் இந்த 8ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தையும் லக்னத்துக்கு தீமை செய்யக்கூடியது. எப்படி தீமை செய்யக்கூடியது? இந்த மாதிரி இயல்பு மாறின உணர்வுகளை ஒருத்தருக்கு ஜாதகருக்கு கொடுத்தா அவங்க வந்து தவறுகள் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை, தவறுகள் செய்வாங்க. அப்போது ஐந்தாம் பாவம் 8ஆம் பாவத்தையோ 12ஆம் பாவத்தையோ தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுது அவங்க காதல் ரீதியான நேர்மைத்தன்மை, நம்பகத்தன்மை இருக்காது. ஒன்று, சில 8ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டவர்களுக்கு வந்து எப்படி இருக்கும், நிறைய பேருக்கு ஒன்று அவங்களுக்கு வந்து அந்த காதல் ஹார்மோன்கள் பாதிக்கப்பட்டிருக்கும், சரியான உணர்வுகள் இருக்காது. சில பேர் வந்து அந்த உணர்வுகள் வந்து
என்ன சொல்கிறது, அளவுக்கு அதிகமாகி அவர்கள் நிறைய தவறு செய்வதற்கு நிறைய பெண்கள் தொடர்பு அல்லது நிறைய ஆண்கள் தொடர்பு, ஸோ ரெண்டுமே அது சொல்ல முடியும். ஸோ ஐந்தாம் பாவத்தில் இந்த மாதிரி 8-12 தொடர்பு இருந்தால் அவங்க வந்து எந்த தன்னுடைய கௌரவத்தை கெடுத்து கொண்டு தன்னுடைய கௌரவம் எப்படி ஆனாலும் பரவாயில்லன்னு அவங்க அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபடுவாங்க. இது வந்து இந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் நம்ம ஒரு பினாமி சொத்துக்கள், ரகசியமான சொத்துக்கள், ஒரு கவர்மெண்ட்டுக்கு நம்ம வரி கட்டாத மாதிரியான பண வரவு எப்படியெல்லாம் சம்பாதிக்கணும் ஒருத்தருக்கு எப்படி வரும், அதே மாதிரி நம்ம ஒருத்தவங்க வட்டி கொடுத்து நிறைய அதிகப்படியான வட்டி வாங்குறவங்க, வட்டிக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு பணம் வச்சுருக்கிறவங்க, வட்டித்துறை நடத்த முடியக்கூடியவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் ஜாதகம் இப்போ எப்படி இருக்கும். 12 பாவம் உங்களுக்கு வந்து வலிமையாக இருக்கணும். 2, 4, 6, 10 அப்படிங்கிற இந்த பாவங்களை, முக்கியமாக 4 பாவம் அப்படிங்கிறது இயற்கைக்கு மாறாத 4 பாவம் சொத்துக்கள், அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான சொத்துக்கள், 4னாலே அதிகப்படியான பணம், அதிகப்படியான சொத்துக்கள். இது 12 பாவத்தை கனெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்மளால் எளிமையாக உயர்கணித சாரஜோதிடத்தின் மூலம் சொல்ல முடியும். இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள், அப்படிலாம் இருக்குதா, அதுக்கு தகுதியோடு இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஜாதகத்தில் பாருங்கள், 3 பாவத்துக்கும் 5 பாவத்துக்கும் 9 பாவத்துக்கும் 11 பாவத்துக்கு, இதில் 3, 11ங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் தொடர்பாக நண்பர்கள் மூலமாக அல்லது ஒரு சங்கம் குழு கூட்டங்கள் மூலமாகவும், அதுவும் புதன்தான், அதுவே கூட்டு விளைவுகளாக தர்ம திரிகோணம் லக்னத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தர்ம திரிகோணமான 5 பாவத்திற்கும் 9 பாவத்திற்கும் அதே புதன் சப்ளா, 4 பாவங்களை ஒன்றாக தன்னோட கையில் வச்சுக்கிட்டு அது ராகுவோட நட்சத்திரத்தில் சனியோட உபநட்சத்திரத்தில் 12 பாவத்தை தொடர்பு கொள்கிறது. அப்போது இந்த 12 பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அந்த 5 பாவம் காதல் ரீதியான, அதாவது நேர்மைத்தன்மையை இழக்கிறது, அல்ல சரியான ஒரு உணர்வுகள் ரீதியான விஷயத்தை எப்படி வேணாலும் இருக்கலாம், தனக்குன்னு ஒரு கௌரவம், அதுக்கான ஒரு அந்தஸ்து கொடுக்கணும். ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது கௌரவம்னா, லக்னத்துக்கு 12 பாவங்கிறது அந்த கௌரவத்தை இழக்கக்கூடிய நிலையில் என்ன வேணால் பண்ணுவாங்க அதில், ஸோ அது இழப்பு. இப்போ இந்த 12 அப்படிங்கிறது அவங்க நிறைய நஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பொருளாதாரத்தை செலவு பண்ணி நிறைய பெண்களோட தொடர்பு வைத்துக்கொள்ள, அதாவது நான் சொல்கிறது நிறைய 1 லட்சம், 2 லட்சம் அப்படியெல்லாம் செலவு பண்ணி பல பெண்களோடு அந்த ஒரு அந்த தொடர்புகள் வச்சுக்கிறாங்களே, ஸோ இந்த மாதிரியான ஜாதகமாக இவங்க இருக்கும். ஸோ 3, 5, 9, 11 புதன் உணர்வுகளுக்கு காரணமான புதன் இருந்து அது ராகு சனியோட ஸ்டாரில் சப்பில் தொடர்பு கொண்டு 12 தொடர்பு கொள்ளுது. இது நமக்கு தெளிவாக புரியுது. ஸோ பணம் வந்து தவறான வழியில் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற 2 பாவத்தை பார்த்திங்கன்னா, அதுவும் நேர்மைக்கு காரணமான குரு 2, 6, 8 வந்து 8 பாவத்துக்கு வரும்போது அங்கேயும் ஒரு நேர்மைத்தன்மை பாதிக்கப்படுகிறது. அது நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக அந்த பாவத்துக்கு சாதகமான பாவமான 12 பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது இன்னும் அவங்களுடைய பொருளாதாரம் நிறைய விரயமாகுது, இந்த மாதிரி ஒரு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறது ஜாதகம் காட்டுது. அதாவது நேர்மைக்கு எதிரான விஷயங்கள் மூலமாக, ஏன்னா குரு நேர்மை கான கிரகம், அது வந்து தொடர்பு கொண்ட பாவமும் மூலபாவம், அதாவது குரு 8 பாவத்துக்கு சப்ளாடாக இருந்து 12 தொடர்பு கொள்ளும்போது அந்த நேர்மைத்தன்மை, நேர்மை வழியாகத்தான் பொருளாதாரத்தை ஈட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது, நேர்மைத்தன்மை வழியாக தான் அவங்க வந்து ஒரு பொருளாதாரத்தை செலவு பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்தது இந்த ஜாதகத்தில் 12 பாவம் பாருங்கள், சனி அது ராகுவோட ஸ்டாரில் சனியோ சந்திரனோட சப்ளாடில் இருக்குது, தொடர்பு 4. அப்போது 12 பாவம் 1, 4, அதாவது 4 பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது இவருக்கு பினாமி சொத்துக்களும் தன்னுடைய அதிகப்படியான சொத்துக்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு தன்னுடைய சொத்துக்கள் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு வரி கட்ட முடியாத அளவுக்கு சொத்துக்கள் சேர்கிறதற்கும், தன்னுடைய சொத்துக்கள் வந்து ரகசியமான முறையில் பாதுகாத்து அளவுக்கு அதிகமாக வைத்துக்கொள்வதற்கும் காரணமான ஒரு ஜாதகமாக அமையும். ஸோ இந்த அளவுக்கு இந்த ஜாதக, அதே மாதிரி பாருங்கள், சூரியன் 5, 9 சூரியன் வந்து 5, 9 ஸ்டாலாடாக இருந்து அது 4, 8, 12 அப்போது ஒரு கவர்மெண்ட்டு அரசாங்கம் உயர் அந்த விதத்தில் அவருக்கு வந்து ஒரு நேர்மைத்தன்மையை கடைபிடிப்பதற்கு அந்த அதில் ப்ராப்ளமும் வரும் அவருக்கு. ஏன்னா இப்போ வந்து நடக்கிறது சூரியதசை, ஸோ கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ அதன் மூலமாக அவருக்கு பிரச்சனையும் வரலாம், நிறைய வந்து அவருக்கு கெட்ட பேர் வரலாம், அல்லது போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி விஷயங்களும் அவருக்கு வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உயர்கணித சார ஜோதிடத்தின் மூலம் மிகவும் எளிமையாக தெரிந்து கொள்ள முடியுது. ஸோ எந்த அளவிற்கு ரொம்ப ஒரு கிளாரிட்டி ஒரு ஜாதகத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறதா இந்த ஜாதகத்தில் முக்கியம். இந்த ஜாதகம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, இந்த ஜாதகம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுறது, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருந்தால், அதாவது விதி கொடுப்பினை தான், நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, மிஸ் பண்ணுறவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, அது ஒரு கர்மா அப்படின்னு சொல்லுவோம், நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும்னு, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறவங்க இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இது ஒரு படிப்பினை நமக்கு. நன்றி, வணக்கம்.